எல்லோர் மத்தியிலையுமே இப்போ மேலோங்கி இருக்கிற ஒரே கேள்வி, அண்ணாத்த திரைப்படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் அப்படிங்கிறது எந்த தேதியில் எப்போ ரிலீஸ் ஆகி ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்க போகுது அப்படிங்கிறது. அதுவும் எஸ்பிபி அவர்கள் இன்ட்ரோ சாங் பாடி டி இமான் அவர்கள் இசையமைத்து ஏராளமான சிறப்புகள் கொண்ட ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாலுமே உள்ள இருக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக அண்ணாத்த திரைப்படம் வந்து இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த நிலையில் திண்டுக்கல் மாவட்ட சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஊரெல்லாம் பல லுக் வருது, எப்போ வரும் அண்ணாத்த ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டரே அடிச்சு ஓட்டிட்டாங்க திண்டுக்கல் முழுக்க. சன் பிக்சர்ஸுடைய லோகோவையும் இந்த போஸ்டரில் வந்து ஆட் பண்ணி சூப்பராக ஒரு ஃபேன்மேட் போஸ்டரையும் வந்து டிசைன் பண்ணி சன் பிக்சர்ஸுடைய அந்த லோகோ பக்கத்தில் வந்து க்வெஸ்டின் மார்க்கை வந்து போட்டு இந்த போஸ்டரை வந்து டிசைன் பண்ணி திண்டுக்கல் முழுக்க வந்து சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸ் வந்து ஒட்டி ஒரு மிகப்பெரிய அளப்பறையை வந்து பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ரசிகர்களுடைய இந்த எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது, இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம் தான் சொல்லணும். ஏன்னா ரசிகர்கள் ஒரு அளவுக்கு தான் பொறுமையாக இருக்க முடியும். ஏன்னா அண்ணாத்த ஃபர்ஸ்ட் லுக் வெரி சூன் அப்படின்னு சொல்லி சன் பிக்சர்ஸ் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு சூன் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான அர்த்தமே பொய்த்து போகிற அளவுக்கு இவ்வளவு நாள் வந்து தள்ளி தள்ளி போயிட்டுருக்காங்கன்னு தான் சொல்லணும். எதுக்காக இவ்வளவு தாமதம் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கேள்வி. ஒரு பக்கம் சன் பிக்சர்ஸ் வந்து நிறைய முன்னணி நடிகர்களுடைய படங்களை வந்து தயாரிச்சுட்டு தான் இருக்காங்க, இன்னொரு பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், மீனா அவர்கள், குஷ்பு அவர்கள், சதீஷ் அவர்கள் அப்படின்ட்டு அண்ணாத்த திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய எல்லா நடிகர்களுமே டப்பிங் வேலைகள்லையுமே வந்து தொடர்ச்சியாக ஈடுபட்டு வர்றாங்கன்னு தான் சொல்லணும். இந்த நிலையில் சூப்பர் ஸ்டார் படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் அப்படிங்கிறப்போ அது ஒரு சாதாரண நாளெலாம் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிட முடியாது, ஏதாவது ஒரு சிறப்பான நாளில் தான் வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால வரக்கூடிய August 12 இயக்குனர் சிறுத்தை சிவா அவர்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணி ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டை கொடுக்கலாம் அப்படின்ட்டு சன் பிக்சர்ஸ் முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஏற்கனவே வெளியாகிருக்கக்கூடிய, அதாவது இப்போ வெளியாகிருக்கக்கூடிய ஒரு தகவலாக இருக்குது. ஆனால் இதையுமே சன் பிக்சர்ஸ் வந்து இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலை அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயமா இருக்குது. கண்டிப்பாக நாளைக்கு சனிக்கிழமை அல்லது நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே சன் பிக்சர்ஸ்லேருந்து ஒரு அதிகாரப்பூர்வ ஒரு ட்வீட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் லுக் டேட் பற்றின ஒரு அறிவிப்பாக வந்து வருமா அப்படிங்கிறதும் எல்லாருடைய ஒரு கேள்வியாக இருந்துட்டுருக்குதான் சொல்லணும். அப்படி August 12 வந்து சிறுத்தை சிவா அவர்களுடைய பிறந்தநாள் ஸ்பெஷலாக அண்ணாத்த ஃபர்ஸ்ட் லுக் வந்து வெளியாகுது அப்படிங்கிற பட்சத்தில் அதை ஒரு கன்ஃபர்மேஷனாக ஒரு அறிவிப்பாக வந்து நாளைக்கோ அல்லது நாளை மறுநாளோ சன் பிக்சர்ஸ் வந்து ஒரு ட்வீட்டாக வெளியிட்டு எல்லாருக்குமே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஆனால் எப்போ வந்தாலுமே அண்ணாத்த ஃபர்ஸ்ட் லுக் அப்படிங்கிறது நின்று பேசும் மிகப்பெரிய அளவில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபர்ஸ்ட் லுக்காகவும், அதே மாதிரி அண்ணாத்த திரைப்படத்தினுடைய ஒவ்வொரு பாடலாக இருக்கட்டும், ஒவ்வொரு அப்டேட்டாக இருக்கட்டும், டீசராக இருக்கட்டும், இது எல்லாமே ரசிகர்களுக்கு இந்த வாட்டி ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்க முடியாதுன்னு தான் சொல்லணும். நீங்கள் திண்டுக்கல் மாவட்ட சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸ் செஞ்சுருக்கக்கூடிய இந்த ஒரு சம்பவத்தை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் தருவீங்க. மேலும் நீங்கள் அண்ணாத்த திரைப்படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக்காகவும், அண்ணாத்த திரைப்படத்தினுடைய பாடல்களுக்காகவும், அண்ணாத்த திரைப்படத்தினுடைய ஒவ்வொரு எந்த அளவுக்கு ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் தருவீங்க. மேலும் இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கண்டிப்பாக அதிகமாக ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி வீடியோஸ் அப்டேட்ஸ் தொடர்ச்சியாக பேர் தமிழ் பிள்ளையை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் சிங்கிள் கிளிக் பண்ணுங்க. தொடர்ந்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.